சினிமா ரசிகர்கள் அனைவருக்கும் வணக்கம். இந்த வாரம் வெளிவர இருக்கும் ஒரு திரைப்படம் கடாரம் கொண்டான். இதுக்கு முன்னாடி வினய் நடிப்பில் ஜெயம் கொண்டான் அப்படிங்கிற ஒரு படம் வந்தது நம்ம எல்லாருக்குமே தெரியும். அந்த பெயருக்கு என்ன அர்த்தம்னா வெற்றி கொண்டவன். அப்படின்னா கடாரம் கொண்டான்ன்ற பெயருக்கு என்ன அர்த்தம்னு கேட்குறீங்களா? வேற ஒன்றும் இல்லைங்க, கெடா அப்படிங்கிற மலேசியாவில் இருக்கிற ஒரு மாநிலத்துடைய தமிழ் பெயர் தான் கடாரம். கடாரம் கொண்டான் வேற யாரும் இல்லைங்க, தஞ்சை பெரிய கோவிலை கட்டிய ராஜராஜ சோழனுடைய பையன் ராஜேந்திர சோழனின் பெயர் தான் கடாரம் கொண்டான். அதாவது அவருடைய ஆட்சி காலத்தில் மலேசியா மேலே படையெடுத்து வெற்றி கொண்டதன் புகழாரமாக கடாரம் கொண்டான் அப்படிங்கிற பெயர் அவருக்கு வந்தது. இந்த படத்துக்கும் ராஜேந்திர சோழனுக்கும் என்ன சம்மந்தம்னு கேட்குறீங்களா? இருக்குங்க. அதாவது படத்துடைய ஹீரோ நம்ம விக்ரம் ஒரு ஆர்மி கமாண்டோ. அவருடைய பேர் கே அப்படி தான் ட்ரெய்லரில் சொல்கிறாங்க. அவர் பேர் கடாரம் கொண்டான்னு கூட இருக்கலாம். ஒருவேளை மலேசியாவில் நடக்கிற கதையில் அங்கே அவர் சண்டை போட்டு ஜெயிக்கிறதால கடாரம் கொண்டான்னு பேர் வச்சிருக்கலாம். டைரக்டர் சோழர்களோட சம்மந்தப்படுத்தி ஒரு சீன் வச்சுருக்காங்க. என்னன்னு கேட்குறீங்களா? இந்த சீனை பாருங்கள். இல்லை விக்ரம் சார் பக்கத்தில் இருக்கிற வால்பேப்பர் பாருங்கள். புலி படம் போட்டிருக்கா? புலி நம்ம சோழர்களோட அடையாளம்னு நம்ம எல்லாருக்கும் தெரியும். தூங்காவனம் படத்தை டைரக்ட் பண்ணின ராஜேஷ் செல்வன் தான் இந்த படத்தை டைரக்ட் பண்ணியிருக்காரு. ப்ரொடியூஸ் பண்ணியிருக்கிறது வேற யாரும் இல்லைங்க, ஹாசன் ஃபேமிலியோட ராஜ்கமல் ஃபிலிம்ஸ் இன்டர்நேஷனல் தான். முதல்ல நம்ம உலகநாயகன் தாங்க நடிக்கிறதா இருந்துச்சு. அவரோட பொலிட்டிக்கல் கெரியரில் பிஸி ஆகிட்டதுனால நம்ம சியான் விக்ரம் நடிக்கிறாரு. கமல் சாரோட ரெண்டாவது பொண்ணு அக்ஷரா ஹாசன் தான் இந்த படத்தோட ஹீரோயின். திறம் கொண்டான் தீரம் கொண்டான் அறம் கொண்டான் ஆரம் கொண்டான்னு ஸ்ருதிஹாசன் செம எனர்ஜெட்டிக்காக பாடின பாட்டு ஆடியன்ஸ் நடுவில் நல்ல வரவேற்பு கிடைச்சிது. இந்த படத்தை பார்த்த நம்ம உலகநாயகன் கமல் சாரும் படம் ரொம்ப நல்லா இருக்குன்னு சொல்லி கேகே டீமை பாராட்டியிருக்காருன்னு கோலிவுட்டில் பேசிக்கிறாங்க. கடாரம் கொண்டான் படத்தில் நிறைய ட்விஸ்ட் அண்ட் டர்ன்ஸ் இருக்கும்னு நம்புகிறோம். இந்த படத்தை கண்டிப்பாக தியேட்டரில் போய் பாருங்கள். பார்த்துட்டு உங்கள் ரிவ்யூஸை கமெண்ட்ஸில் பதிவு பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா கண்டிப்பாக லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.